இன்றைய முக்கிய செய்திகள். ஹரியானாவின் இந்த கோவிலுக்கு நுழைய பெண்களுக்கு அனுமதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் குருஷேஸ்திரமானது இந்துக்களின் புனித நகரமாக கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த மிகப்பெரும் மகாபாரதம் போர் இந்த குருஷேஸ்திரையிலேயே நடந்ததாக இதிகாசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இங்குதான் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களின் ஒருவனான அர்ஜுனுக்கு தன்னுடைய உண்மையான தரிசனத்தை அளித்து பகவத்கீதையை உபதேசித்து ஸ்தலமாகவும் இது போற்றப்படுகிறது. மேலும் பல்வேறு புனிதமான ஆலயங்களுக்கு இந்த குருசேஸ்திரம் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தனி வரலாறு உண்டு. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து கடவுளை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் இங்குள்ள ஒரே ஒரு கோவிலில் மட்டும் பெண்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒருவேளை தடைமீறி பெண்கள் இந்த கோவிலுக்குள் நுழையும் பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய காலம் முழுவதும் விதவையாகவே கழிக்க நேரிடும் என்று சாபமும் இருப்பதாக கூறப்படுகிறது. தர்ம நாகரிக குருஷேஸ்திரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெகோவா என்னும் இடத்தில்தான் சிவபெருமானின் மகானான கார்த்திகேயனுக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. பெகோவா நகரின் மத்தியில் இந்த ஆலயம் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்கது. டெல்லியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் கர்னலிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த நகரம் அமைந்துள்ளது. ஹரியானா மற்றும் பஞ்சாபின் எல்லைக்கு மிக அருகில் இந்த நகரம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கார்த்திகேயன் பிரம்மச்சாரி கோலத்தில் இருப்பதால் பெண்கள் யாரும் இக்கோவிலில் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தடைமீறி எவரேனும் இந்த கோவிலுக்குள் நுழைய முயற்சிக்கும் பட்சத்தில் அடுத்த 7 ஜென்மங்களுக்கும் அந்த பெண் விதவையாக வாழ நேரிடும் என்ற சாபமும் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.